ஸோ ஹே கேஸ் நான் உங்களுக்கு தான் பாணி சேக்கி டெஸ்டினி ஆஃப் சோல்ஸில் இருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிறப்பில் இப்போ நம்ம கூட ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன் நம்மளை போட்டு டார்ச்சர் இருக்காங்க அதாவது அவங்கள விட்டு நம்மளால் பிரிஞ்சு வரவே முடியல அவங்கள மாதிரி ஒரு டார்ச்சரான ஒரு ஆளும் கிடையாது இப்படி ஒரு லைவாக நம்மளுக்கு ஒரு நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்று இன்னொன்று அப்படி ஒரு டார்ச்சரான ஒரு ஆள் கூட நம்ம இருந்துருந்துருக்கோம் அந்த ஆள் இப்போ கிளம்பிடுச்சு சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் கூட இருந்துருந்துருக்கோம் அப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 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 சூழ்நிலை நமக்கு இருந்துருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது மனுஷ உருவில் இருக்கும்பொழுது அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது நிறைய ஒரு எங்கள் போக்கா தெரிஞ்சாலுமே ஆள் மனசில் அந்த ஒரு மனுஷன் ஏன் அப்படி நம்மகிட்ட நடந்துக்கிட்டால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா இது ஒன்று இன்னொன்று நம்மளை நம்ம எவ்வளோ தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலுமே அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இது ரெண்டு இது வந்து மனுஷங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிளாக்கேஜ் என்னுடைய மனசை வந்து அடுத்த நான் அடுத்தவங்கனால் படிக்க முடியாது அடுத்தவங்களுடைய மனசை என்னால் படிக்க முடியாது இது நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் ஆன்ம உருவ எடுக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி மென்டல் பிளாக்கேஜஸ் அங்கே எதுவுமே கிடையாது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி திறந்த புத்தக மாதிரி எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பிறப்பில் நம்மளை போய் டார்ச்சர் பண்ணவங்க மேல் உலகம் போய் ரெண்டு பேரும் சந்திக்கும் பொழுது எப்படி இருக்கும் அந்த ஆண் மக்கள் என்ன பண்ணுவாங்க ஏய் சிக்கிட்டடா இன்றைக்கி நீ உன்னை பார்த்துக்கிறேனு போவாங்களா இல்லை போய் அவங்க புத்தி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு போவாங்களா இல்லை வேறு என்ன தான் அவங்க நடந்துக்குவாங்க இதை வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கேஸ் ஸ்டடி கேஸ் நம்பர் நாற்பத்தி ஏழு ஃபைன் அப்போது டாக்டர் வந்து ஒரு இதில் ஆரம்பிக்கிறார் அவங்கள வந்து ரொம்ப குழப்பம் வேண்டாம் இந்த ஆன்மூலக பேர் அது இதெல்லாம் போட்டு குழப்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய பேரை யூஸ் பண்ணிட்டார் மகனாக வரக்கூடியது ரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அப்பாவாக வர சொல்லக்கூடியவர் வந்து கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ரே ஒரு மகன் கால் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அப்பா சரிங்களா ஸோ இந்த ரெண்டு பேர்த்தினுடைய ஒரு ஒரு கேஸ் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபைன் இப்போது ரெண்டு பேருமே இறந்த மேலே உலகம் போயிட்டாங்க சரிங்களா அந்த கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பாவும் இறந்து மேல உலகம் போயிட்டார் அடுத்து கொஞ்சம் காலம் வாழ்ந்து இந்த மக ரே அப்படிங்கிறவரும் இறந்த மேலே உலகம் போயிட்டார் இப்போ போனோன்னே நம்ம என்ன பார்த்துருணோம் நம்மளுடைய ஆன்ம குரு வந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு போனோன்னே அந்த கிளென்சிங் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் நம்ம நேராக போய் நம்மளுடைய சோல் குரூப்பை பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த சோல் குரூப்பை பார்க்கக்கூடிய விதம் எப்படி இருக்கும் நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க எல்லாமே ஒரு ஒரு ஏழு எட்டு பதிவுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இவர் வந்து எப்படி நிற்கிறாருன்னா ஒரு கடிகாரத்தை யோசிச்சுங்க இவர் வந்து அந்த ஏழாம் நம்பருக்கு நேராக இவர் நிற்கிற மாதிரி சரிங்களா இந்த சுற்றி இருக்கக்கூடியவங்க இந்த ஒம்பதாம் நம்பர்லேருந்து மூணாம் நம்பர் வரைக்கும் அதாவது அரைக்கோள வடிவம் செமி சர்க்கிளில் வந்து இப்படி நிற்கிறாங்க எல்லாருமே அப்போ ரொம்ப ஃபேவரட்டான பர்சன் வந்து லெஃப்ட் சைடில் ஒன்பதாம் நம்பர் இருக்கக்கூடியதுலையும் அப்படியே லீஸ்ட் ஃபேவரெட் வரும்பொழுது மூணாம் நம்பரில் இருக்க மாதிரி ஸோ இப்படி வர்ற மாதிரி கடிகாரம் முள் எப்படி இப்படி போகுது அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க இப்போ இந்த வந்து அந்த ஏழாம் நம்பர்லேருந்து இவங்க எல்லாத்தையும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது கூட வந்து ஆன்மகுரு அப்படிங்கிறவர் நின்றுட்டு இருக்கார் அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாரை பார்க்குற அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒன்பதாம் நம்பர்ல யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னை 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 நோக்கி ஒரு ஆன்மா வருது யார் அப்படின்னு கேட்கும்போது வேறு யாரும் இல்லை என்னுடைய தான் ஸோ என்னுடைய பிரைமரி சோல் ஸோ அவங்க தான் வந்து ரொம்ப நம்ம கூடவே எல்லா நேரத்துலையும் இன்ப துன்பங்களில் அத்தனை நம்ம கூட பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ என்னுடைய முதல்ல என்னை வந்து இன்வைட் பண்ணுறது என்னை வந்து பார்த்து வரவேற்கிறது அப்படிங்கிறது என்னுடைய தான் மரியம் அப்படின்னு சொல் மரியன் அப்படிங்கிற அந்த பேர் அப்போ அந்த அவங்க தான் வந்து என்னை இன்வைட் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து என்னை ஆற தழுவி இந்த ஒரு நீண்ட வாழ்க்கை கடினமான ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் சந்தித்து வந்தீங்க ரொம்ப இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த அன்பு அது வந்து அங்கெல்லாம் என்ன எனர்ஜி தானே பேருக்கு தான் அந்த உருவம் தெரியுமா இருக்கும் உருவம்லாம் இல்லை அதெல்லாம் நம்மளுடைய கற்பனை தான் எனர்ஜி தான் அப்போ அந்த எனர்ஜி அப்படி கொடுக்கும்பொழுது இவங்களுக்கு வந்து அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழல் அப்படிங்கிறது வருது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யார் வர்றா அப்படின்னா இந்த ரேவனுடைய பாட்டி சரிங்களா அந்த பாட்டி வராங்க அதை அடுத்து மனையாளுக்கு அடுத்து அவங்க பிடிச்சவங்க அந்த பாட்டி பாட்டி வர்றாங்க அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய அந்த எனர்ஜி அப்படி ஃபுல்லாக இப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி அந்த எனர்ஜி ஃபுல்லாக இவங்க மேலே இது பண்ணோன்னா ஸோ ஒரு ப தாத்தா பாட்டிக்கிட்டே இவ்வளோ நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும்ல தாத்தா பாட்டி கூட இருக்கும்போது ஸோ அது அந்த அந்த உலகமே நம்மக்கிட்ட கிடச்ச மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஒரு ரேக் கிடச்சி தான் மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக இந்த மக வந்து இன்னும் பூமியில் உயிரோடு தான் இருக்காங்க இன்னும் சாகலை ஆனால் ஆன் உலகத்தில் நம்முடைய அந்த ஒரு பகுதி ஆன்மாங்க இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோம் ஸோ அந்த ஆன் வர்றாங்க வந்தோன்னே இப்படி கையை இப்படி இப்படி கை மேலே இப்படி கை வச்சுக்கிறாங்க அந்த எனர்ஜி அவங்க மேலே பாஸ் ஆகுது ஸோ மகளை எப்படி பார்க்குறதோ அந்த மாதிரி அவர் பார்க்குறாரு அது ஒரு நல்ல ஒரு இது ஸோ அப்படி கடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக அந்த மூணாம் நம்பர் வரைக்கும் இங்கே வந்துவிட்டார் வந்தோடனே டாக்டர் கேட்குறாரு ஓகே எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா எல்லாத்தையும் முடிஞ்சுதா அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை ஒரு ஆன்மாக்கு பின்னாடி இன்னொரு ஆன்மா வந்துருக்கு என்னுடைய அத்தை பெத் பெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னை அத்தையை நான் பார்த்தேன் அவங்களுக்கு பின்னாடி கருப்பு நேரத்தில் ஒரு அவர் ஆன்மா வந்து இந்த நிழல் போல் அப்படி ஒழிஞ்சிட்ருக்கு என்னென்னா யார் அது அது வேற யாரும் இல்லை எங்கள் அப்பா தான் கால் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கள் அப்பா தான் அவர் தான் உங்கள் ஒழிஞ்சிட்ருக்காருன்னா டாக்டர் ஏ உங்கள் அப்பா ஏன் உன்னை விட்டு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அங்கே அப்படின்னு ஒரு கேட்கும்பொழுது பொழுது இங்கே பூமியில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அப்படி இந்த எனக்கு பார்க்கணும் எனக்கு அவசியம் இல்லை எனக்கு விருப்பமும் இல்லை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு இந்த ரே அன்றைக்கி அந்த மீட்டிங் வந்து அப்படியே முடிஞ்சு போயிடுது அப்போ டாக்டர் கேட்குறாரு சரிப்பா நீ வந்து டைமை ஃபார்வேர்ட் பண்ணுவோம் உங்கள் அப்பாவை வந்து இப்போ பார்க்கறக்கு பிடிக்கல அவரும் இருக்காருன்னு சொன்னேல இப்போ உங்கள் அப்பாவை நீ பார்ப்ப ஒரே சோல் குரூப்பு உங்கள் அப்பாவை நீ பார்த்த அந்த டைமுக்கு நம்ம போவோம் அவரை பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணீங்க எப்படி கான்வர்சேஷனில் இது பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க எங்கள் அப்பாவைனா கால் அதை வந்து நான் பார்க்குறேன் கூட வந்து என்னுடைய பொண்ணான அந்த ஆன்னுடைய ஆன்மாவும் என்னுடைய மனையாள் மரியன்னுடைய ஆன்மாவும் கூட இருக்காங்க அப்போ அந்த கால் அவரை பார்க்கும் பொழுது அந்த ஆன்மா வந்து அவர்கிட்ட சொல்லுதான் இந்த ரே மகனாக இருந்தாருலாம் அவர்கிட்ட சொல்லுதான் என்னென்னா நம்ம முடிவு பண்ணிவிட்டு தான் போனோம் என்ன பண்ணி முடிவு பண்ணிட்டு போனோம் ஒரு கடினமான ஒரு அப்பாவாக தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவில் தான் நம்ம கீழே போனோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்க்கும்பொழுது அந்த அப்பாவாக நான் ஒரு உட உடல் எடுத்தேன்ல அந்த உடல் வந்து அந்த மூளை வந்து எப்படின்னா மூர்க்கத்தனமான ஒரு உடல் நான் வந்து உன்னை ஆல்ரெடி டார்ச்சர் பண்ணுங்கிற ஒரு முடிவில் தான் கீழே வந்தேன் அந்த உடல் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய கண்ட்ரோலுக்கு மீறி அது ஓவர் டார்ச்சராக வந்து மாறிடுச்சு இதில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ரே இருக்கார் பார்த்தீங்களா ஸோ அந்த ரேவை வந்து போட்டு அட்டி குடியறேன் அந்த அப்யூசிவ் ஃபாதர் அட்டி எப்போ பார்த்தாலும் திட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரி அப்போ இந்த உடலுடைய அந்த கண்ட்ரோலுக்கு அந்த ஆன்மா போயிடுச்சு ஆன்மனுடைய கண்ட்ரோலுக்கு உடல் வர்றதுக்கு பதிலாக ரே ஆப்போசிட் நடந்துடுச்சு உடலினுடைய கண்ட்ரோலுக்கு ஆன்மா போனோன்னே அவர் வந்து ஓவர் டார்ச்சரான ஒரு அப்பாவாக வந்து அந்த இடத்துல மாறிட்டார் இதனால் அந்த ரேவனுடைய வாழ்க்கை வந்து பயங்கர கஷ்டமான ஒரு வாழ்க்கை அவர் சந்திக்காத இன்னல்களும் அந்த சந்திக்காத அசிங்கம் கேவலம் துன்பம் அப்படிங்கிறதே இல்லை அத்தனை இந்த எம் டென் மகன் மாதிரி வச்சுங்களேன் ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்போது உங்களை அப்போ டாக்டர் கேட்குறாரு ஏங்க உங்களை போட்டு ஒருத்தர் டார்ச்சர் பண்ணியிருக்காரு இதுக்கு உடம்பெல்லாம் வந்து ஒரு சாக்காக வந்து அவர் சொல்ல முடியுமா அதெல்லாம் நீங்கள் எப்படி ஏற்றுக்குவீங்கன்னா தப்பு இல்லைங்க அவர் அதே சொல்கிறார் அவர் அப்பவும் விட்டு கொடுக்கல தப்பு இல்லைங்க உடம்புக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பவர் இருக்க தான் செய்யுது ஆன்மா வந்து ஒரு முடிவோடு கீழே வந்தாலுமே ஆன்மாவனுடைய முடிவை எடுக்கூடாமல் இந்த உடம்பு வந்து ஓவர் பவர் பண்ணுறதுங்கிறது தான் எல்லாருனாலேயும் இந்த மூளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியறதில்லை எல்லா ஆன்மானாலையும் ஒரு சிலர் அதில் அப்படியே தொலைஞ்சே போயிடுறாங்க அந்த உடம்பு வந்து ஓவர் பவர் பண்ணி அந்த கண்ட்ரோல் எடுத்துக்குது அப்படி தான் எங்கள் அப்பாவனுடைய இதுவும் வந்து ஆகிப்போச்சு அப்படின்னா சார் அப்போ உங்களுக்கு எப்படி தான் நீங்கள் சமாளிச்சிங்கன்னா என்னுடைய ஒரே ஆறுதல் வந்து என்னுடைய மனையாள்தான் என்ன தான் பண்ணி என்னுடைய அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இது பண்ணாலும் எல்லா நேரத்துலையும் என் கூடவே இருந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து என்னுடைய மனைவியும் என்னுடைய தான் அதிலும் மனைவிக்கு தான் அதிகமான ஒரு பங்கு அந்த இடத்துல இருக்குது ஸோ நான் வந்து எங்கள் அப்பாவனுடைய டார்ச்சர்லாம் மீந்து வந்து அந்த ஒரு மென்டல் பிளாக்கேஜஸ்ல இருந்தாலும் மீண்டு வெளியே வந்து நான் ஒரு புது ஆடவனாக இருந்து இங்கே வந்தேன்னா அதுக்கு என்னுடைய மனையாள் உறுத்தி தான் வந்து காரணம் அப்படின்ட்டு அப்போது கேட்குறாங்க ஏன் இப்படி ஒரு பிறப்பு எடுத்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஏன் இந்த ஒரு பிறப்பு எடுத்திங்கன்னா முந்தைய பிறப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரே இந்த மாகாணம் இருந்தார்ல அந்த ரே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அனாதை சிறுவன் சரிங்களா அந்த அனாதை சிறுவனாக வந்து இருக்கார் அப்பா அம்மா இல்லை அதாவது அம்மா இல்லை அம்மா இறந்துடுறாங்க அப்பா வந்து விட்டுட்டு ஓடிடுறார் இதுதான் அந்த அப்பா அப்படி அப்படி அனாதையாகப்பட்டார் அப்போ இந்த அனாதையாக போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா எல்லாரும் பெருவாரியாக இந்த அனாதையாக போகக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தொலைஞ்சே போயிடுறாங்க அவங்க வந்து நல்ல ஒழுக்கம் அவங்களுக்கு வந்து சொல்லித்தர கால் இல்லாமல் அவங்கள போட்டு இந்த சமுதாயம் போட்டு நெருக்கி அவங்கள போட்டு ஒரு டார்ச்சர் பண்ணிடுது இல்லையா நம்ம அம்மாவோடு இருந்தாலே இந்த சமுதாயம் நம்மளை போட்டு உருட்டி எடுத்துடுது இதில் யாருமே இல்லாமல் உதவி செய்கிறதுக்கு ஆளே இல்லாமல் இருந்தால் அப்போது இந்த ராக்கி பாய் மாதிரி அந்த பையன் வளர்கிறான் அப்போ வளரும்பொழுது ஆகுதுன்னா இந்த பையன் வளர 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 அந்த குணாதிசயம் எப்படி மாறிடுதுன்னா யார் மேலேயும் எந்த விதமான கருணை உள்ளம் அப்படிங்கிறது எள்ளளவும் கிடையாது இந்த உலகமே எனக்காக தான் சுற்றிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மையிலே அந்த பையன் வளர்றான் அப்போ தான் என்ன பண்ணினாலும் தனக்கு என்ன தேவையோ அது மட்டும் அடைஞ்சிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயத்திலே அந்த பையன் வளர்ந்து வர்றான் அப்போ அந்த பிறப்பும் அப்படி இருந்தே முடிஞ்சு போயிடுது சரிங்களா அப்போ இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த பார்த்திங்களா இதுக்கு நான் பிராய சீத்தம் தேடணும் இல்லையா அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கால் வந்து எனக்கு அப்பாவாக பிறந்து ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையை உண்டான இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு அப்போ டாக்டர் கேட்குறாரு ஏயா ஓன பிறப்பில் தான் வந்து அனாதையே இருந்த இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக உனக்கு இருந்ததுன்னு இருந்தது இந்த பிறப்புலையே அது ஏதோ ஒரு பணக்கார வீட்டில் ஜம்முன்னு பஞ்சுமே தேவை படுக்கிற மாதிரி ஒரு பையனா நீ வந்து பிறந்திருக்கலாம்ல அப்படின்னு ஒன்று அது யோசனை இருந்தது ரே சொல்கிறார் அது யோசனை இருந்தது பட் அது ரொம்ப ஈஸியான வாழ்க்கைப்பா அப்படி பிறந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வாழ்க்கையில் ஒன்றுமே கற்றுக்க முடியாது அப்போ உன்னுடைய ஆன்மகுரு உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலையா அப்படின்னா எங்கள் ஆன்மகுரு வந்து இந்த வாத்தியார் மாதிரி அப்படி கை பிடிச்சி கூப்பிட்டு போய் பிரம்பு வச்சு இது பண்ணு அது பண்ணு ஆ ஊ அப்படிங்கிற ஆள்லாம் கிடையாது எங்கள் வாத்தியார் வந்து எப்போவுமே ஒரு ஒரு ஃபெசிலிட்டேட்டர் இது இது பண்ணலாமே அது பண்ணலாமே இது எப்படி இருக்குது அப்படி மாதிரி நம்மகிட்டே ஆப்ஷன் கொடுப்பார் தெளிவான ஆள் அவருக்கு வந்து எங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ண தெரியும் அப்போ நான் போனேன் ஏ இந்த ஆர்ஃபனாக இந்த அனதையாக இருக்கும்போது ரொம்ப டார்ச்சராக இருந்தது கொஞ்சம் ஜாலியாக தான் லைஃப் இருந்தால் நல்லாயிருக்குமே பா அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க ஆன்மகுரு ஆமாப்பா ஜாலியாக இருந்தால் இருக்கும்ல உனக்கு எப்படி ஒத்த பையனாகவும் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த வீட்டில் பிறக்கிற மாதிரி பார்க்கலாமா அப்படின்னு ஒன்று இது நல்லா தான் இருக்குது இது வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்க கேட்க கூட வந்து அந்த காலினுடைய ஆன்மாவை அப்படியே உள்ளே வரும்பொழுது இவங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம இப்படி பிறக்கலாமா அப்படி பிறக்கலாமா ஆகுன்னு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்களாம் அப்போ ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இது ரொம்ப ஈஸியான வாழ்க்கையாக இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த கடினமான வாழ்க்கையாக இருப்போம் நீ அப்பாவாக இரு நான் பையனாக இருக்கு நீ வந்து என்னை போய் டார்ச்சர் பண்ணுற ஒரு ஆன்மாவாக ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் இது எல்லாம் எப்படி ஒரு கேம் பிளானு ஆன்ம குருவினுடைய பிளான் அவருக்கு வந்து ஜாலியான ஒரு வாழ்க்கை போனேன்னா நீ கற்றுக்க முடியாது எந்த விஷயத்தையும் அப்போ உன்னுடைய இவர்களுடைய தனிப்பட்ட குணமும் வந்து அந்த ஆன்மகுருவுக்கு நல்லாவே தெரியும் என்னென்னா இவங்க வந்து அந்த ஈஸியான லைஃபையோ ஈஸியான ஒரு மெத்தடையோ விரும்பாத ஆட்கள் அப்போ சும்மா ஒரு ஒரு இம்பல்சிவ் டெசிஷனில் ஈஸியான லைஃப் எடுத்துக்கலாம் நமக்கு முடிவு பண்ணுறாங்க ஆனால் ஆன்மகுருவுக்கு அது தெரியும் அவங்களை ஈஸியாக அப்படி அழகாக டேக்கிள் பண்ணி கடினமான வாழ்க்கைக்கு அவங்க வந்து ஈஸியாக அவர் கூப்பிட்டும் போயிட்டார் இவங்களும் ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு தான் இந்த பிறப்பை அவங்க எடுத்துகிட்டு வராங்க அப்போ எடுத்துகிட்டு வந்தோன்னே இவர் ஒரு யார் டாக்டர் வந்து என்ன கேட்குறாருன்னா என்ன சொன்னாலும் சரிப்பா இந்த பிறப்பு வந்து எனக்கு என்னமோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல நீ வந்து உன்னை இழந்ததாக தான் நான் வந்து பார்க்குறேன் அதாவது இந்த முந்தைய பிறப்புலாம் உன்னை இழந்தாதான் தான் பார்க்குறேன் அந்த டார்ச்சர் நீ அனுபவிச்சதுல இல்லை அப்படின்னு ஒன்று இவர் உடனே இந்த ரே வந்து இந்த பிறப்பில் டென்ஷன் டென்ஷனாகிடறார் ஏன் ஆன்மகுருவனுடைய முடிவையோ எங்களுடைய முடிவையோ நீங்கள் வந்து எந்த வகையிலையும் மாற்று கருத்தெல்லாம் பேசக்கூடாதுங்க எனக்கு வந்து டார்ச்சர் இருந்தது நான் இல்லைன்னு சொல்ல வரல அந்த முந்தைய பிறவியில் நான் வந்து ஒரு அனாதையாக இருந்தேன் இந்த பிறவியில் எங்கள் அப்பா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுற அப்பனா இருந்தான் ஆனால் கடைசி வரைக்கும் அப்போ என் கூடவே இருந்தானே நான் ஆனாதையே போல் எங்கேயுமே அந்தால்னால நான் அனு துன்பத்தை அனுபவிச்சு இல்லைன்னு இல்லை ஆனால் அப்பான்னு சொல்லிக்கிற கூட ஒருத்தர் இருந்தானே அதுவே எனக்கு பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் கடினமாக பார்த்து அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு குணம் எனக்கு இந்த பஞ்சுமே தேவை மதக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது விருந்தரையில் படிக்க சொன்னால் எனக்கு பிடிக்கும் ஏன்னால் என்னுடைய குணம் அப்படி அதற்கு ஏற்றார் போலவே இந்த ஒரு வாழ்க்கை இருக்குது கடினத்தன்மையான ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்ம நிறைய அனுபவங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கோம் இது கத்திமல் நடக்கிற மாதிரி தான் இல்லைன்னு இல்லை அதாவது இதில் தப்பான வழியிலையும் போக முடியும் போக மாட்டேங்கிற அந்த ஒரு தைரியத்தில் நான் வந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது தான் இது அதனால் விச் இஸ் வெரி மச் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ டாக்டர் கேட்குறாரு சரி இதெல்லாம் ஓகே நீங்கள் பிறப்பெடுத்து வந்தாச்சு எல்லாம் இருந்து உலகம் போயிட்டீங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது இன்னும் பழைய கடுப்பு இருக்குது அதை எப்படி நீங்கள் ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அவருக்கு நான் பார்க்குறோம் நான் அவரை பார்க்குறோம் ரெண்டு பேருத்துக்கு ஒரே மாதிரி தான் இருந்தது பட் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஒரு மாதிரி ரிசால்வ் ஆகிட்டோம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு பேர்த்தினோடைய எனர்ஜி அப்படி இருந்து இப்படி ஒன்று சேர்த்துற மாதிரி இப்படி எப்படி இருக்குது கூட கூட முடையிற மாதிரி இப்படி ஒன்று சேர்க்குற மாதிரி இது பண்ணோம் அப்போது அந்த ஃபீலிங்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது ஒரு அப்பாவாக நான் இருந்து எனக்கு இப்படி ஒரு குணாதிசயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது எதுனாலலாம் அப்போ சின்ன குழந்தையிலேருந்து தன்னுடைய வாழ்நாள் எப்படி இருந்தது ஸோ இதனால தான் என்னுடைய உடல் என்னை ஆட்கொண்டுருச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த பையனான ரேக்கு புரிஞ்சுது ரே மனசார என்னென்னலாம் சொல்லணும் அப்பா இதை எதிர்பார்த்து என்ன சொல்லணும்னு நினச்சதெல்லாம் அப்படியே அவருக்கு புரிஞ்சுது ஸோ இது வந்து அப்படி அந்த அந்த ஃபீலிங்ஸ் வந்து அப்படி கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்மிட் ஆயிடும் அப்போ டாக்டர் கேட்குறது இது எவ்வளோ நேரம் நீடிச்சது ரொம்ப நேரம் இருந்ததுனா இல்லை வெரி ப்ரீஃப் டைம் ரொம்ப ஷார்ட் டைம் தான் பட் நான் அவராகவும் அவர் நானாகவும் அந்த வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே நாங்கள் வந்து நல்லபடியாக வாழ்ந்து பார்த்துருவோம் அப்போ எங்களுக்கு ஒரு புரிதல் ஓ இப்போ இந்த மாதிரியெல்லாம் நடந்ததுனால அப்போ இப்படி இல்லாமா அப்போ இதை வந்து இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத நானும் அந்த ஆங்கிளில் புரிஞ்சுட்டேன் அவரும் என்னுடைய ஆங்கிளில் புரிஞ்சுட்டாரு ஸோ அவ்வளோதான் மேட்ரு ஓவர் ஸோ இதில் அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த பிறப்புக்கு அப்படி நம்ம வந்து போக வேண்டியதா அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டாங்க ஸோ இவ இந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வந்துடுச்சு இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பிறப்பில் பார்த்தோம்னா அந்த ரேன்னு சொல்லக்கூடியவருக்கு அவங்க அப்பாவுனுடைய கால் என்னவாக பிறந்திருக்காருனா அண்ணனாக பிறந்திருக்கார் சரிங்களா இந்த அண்ணனா பிறந்தும் கூட அதே கடினத்தன்மையான ஒரு ஆளாகவே தான் இப்போவும் இருக்கார் ஸோ அந்த தம்பி அந்த ரே இருக்கார் வருங்க அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுறது தான் வேலை இந்த தம்பி வந்து அளவுக்குனா நாற்பத்தஞ்சு வயசு இவர்கிட்ட வரும்போது அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு அந்த நாற்பத்தஞ்சு வயசில் பெரிய குடியாரை நிறைய பழக்கம் ஏன்னா மென்டல் டார்ச்சர் சின்ன வயசுலேருந்து அண்ணன் டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ மென்டல் டார்ச்சர் அப்போ அதிலிருந்து மீண்டு வெளியே வர ஃபெயில்டு மேரேஜஸ் ரெண்டு கல்யாணம் பண்ணி ரெண்டு கல்யாணமும் ஃபெயிலியர் அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து அவங்கள டாக்டரை பார்க்க வந்திருக்காரு பார்க்க வரும்போது டாக்டர்கிட்ட சொன்னது இப்போ நான் வந்து ஒரு பெண்ணை நான் பார்த்துருக்கேன் அந்த பெண்ணை பார்த்தோன்னே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னை மறந்த ஒரு நிலையில் நான் வந்து போயிடுறேன் வேறு யாராக இருப்பா இவங்களுடைய அதே பிரைமரி சொல் போன பிறப்பில் அந்த மரியன்னு என்ன சொல்லி மனைவியாக வந்தாங்களே அந்த பெண்ணை தான் பார்க்குறாங்க அப்போ பார்த்தோன்னே நான் என்னை மறந்துருக்கேன் ஆனால் அவகிட்ட நான் போய் சேரணும் அவள் வந்து எனக்கு மனையாலாம் எங்கூட வரணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையுமே இந்த பழக்கம் அது எல்லாத்தையும் நான் விடணும் முழுக்க விட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அவளை திருமணம் செய்துக்கொள்ள இவ்வளோ தான் டீல் அந்த இடத்துல அண்ட் ஐம் வெரி மச் இன்ட்ரஸ்டட் நான் என்னுடைய கெட்ட பழக்கங்களை நான் கம்ப்ளீட்டாக வந்து விட்டுட்டேன் ஸோ ஷி இஸ் மை ஒய்ஃப் டு பி அப்படிங்கிறது எனக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன் லுக்காக வந்து வச்சு பார்க்கும்போது அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இப்படி தான் வந்து அந்த உறவுகள் அப்படிங்கிறது நமக்கு வந்துகிட்டே இருக்குது கடினமான உறவுகள் நம்ம கூட ஏன் இருக்காங்கிறதுக்கு உண்டான காரணம் இதுதான் இன்னொன்று அடுத்தது என்ன நடக்க போகுது இப்போ இங்கே பார்த்துட்டார் இந்த நிகழ்காலத்தில் இங்கே பூமியில் வந்து இந்த பொண்ணு தான் எனக்கு மனையாளாக வரப்போகிறேன் எனக்கு தெரிஞ்சிருச்சியா முன்னாடி ரெண்டு கல்யாணம் எனக்கு பெருசாக இல்லை ஆனால் இந்த பொண்ணை பார்க்கும்போது நான் என்னை மறந்துருக்கேன் எனக்கு அவ தான் வந்து என்னை அப்லிஃப்ட் பண்ண போகிறேன் ஏன்னா இவருடைய கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டு நல்ல ஒரு வழிபாத்தைக்கு போகிறதுக்கு அந்த பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணுறா ஸோ அப்படிங்கிற புரிஞ்சோனே இவங்க அந்த பாஸ்ட்டில் ப்ரிக்ரேஷன் போகும்போது கரெக்டாக கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு ஓ இதுதான் மறியம் என்னுடைய பொண்ணாட்டியை ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இதோட இவங்க ரெண்டு பேர்த்துடைய கதை வந்து முடியுது இன்னொரு நிகழ்வும் நடக்கும் இன்னொரு கிளைண்ட்டு வந்து பார்க்கும்போது வந்தது ஒரு பொண்ணு சரிங்களா அவங்களுடைய கணவர் வந்து அவங்க இழந்துட்டாங்க இழந்தொன்னே இந்த பாஸ்ட்ல அந்த வருத்தத்தில் இருக்காங்க அந்த பாஸ்டில் ப்ரிக்ரேஷன் வர்றாங்க வந்தொன்னே நான் மூலகத்துக்கு போகிறாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறாங்க எல்லாத்தையும் பார்த்தோன்னே ஒரு கருப்பான ஒரு உருவம் தூரத்தில் நிற்கிற மாதிரி தெரியுது கருப்புன்னு ஏன் சொல்கிறேன்னா பயமுறுத்துற மாதிரி இல்லை அவங்க யாருன்னு தெரியல இன்னும் அப்போது டாக்டர் கேட்குறாரு அது யார் அப்படின்னொன்னே அது யாருன்னு தெரியல என்னுடைய அடுத்த கணவராக வந்து அவர் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து நல்லாவே ஃபீல் பண்ணுறேன் ஆனால் இந்த நிகழ்காலத்தில் இந்த பூமியில் நான் இன்னும் அவரை பார்க்கலை அந்த ஒரு காரணத்தினால ஆன்மூலகத்தில் எனக்கு இன்னும் அவரை காட்ட மாட்டேங்கிறாங்க ஸோ இங்கே நான் வந்து யாரை பார்த்து அந்த ஆத்மார்த்தம் உணரும்பொழுது அவருடைய உருவம் தெரியுமோ என்னவோ ஸோ இங்கே நிகழ்காலத்தில் நான் பார்க்கலை அப்படிங்கிறதுனால ஆண்மூலகத்தில் அந்த பாஸ்ட்டில் ப்ரிப்ரேஷன் போகும்போது அவருடைய உருவம் எனக்கு கருமை நேரமான உருவமாக தெரியாது அந்த அவர் யாருன்னு அந்த தெளிவான உருவம் எனக்கு தெரியல அப்படின்னு ஸோ இந்த மாதிரியும் நடக்கும் பாஸ்ட்டில் ப்ரிப்ரேஷன் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஃப்யூச்சர் எல்லாமே நமக்கு அப்படி தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது முடிவு செய்யப்பட்டது தான் ஆனால் எல்லாத்தையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி காமிச்சு கொடுக்க மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் இங்கே வாழ்ற வாழ்க்கையில் என்ன போய் சுவாரஸ்யம் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறதுக்குண்டான அப்படி தான் நடக்கும் சாத்தியக்கூறு இல்லை அப்படி தான் நடக்கும் ரைட் ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கு பாதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்ம ஏன் இங்கே இருக்கோம் நிறைய பேர் நம்ம கமெண்ட்டில் நான் உண்டு என் மாமியார் இப்படி என் மாமனார் இப்படி புருஷன் எப்படி பொண்டாட்டி இப்படி பிள்ளை எப்படி நிறைய பேர் சொல்கிறது உண்டு சரிங்களா நிறைய பேர் உண்டு இதெல்லாம் காரணம் இதுதான் நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க வேறு வழி இது நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஸோ அந் அதில் அதுலேயும் அந்த திடகாத்திரமான ஒரு மனோநிலையிலிருந்து உங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குதுங்க நான் எப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சு என்னங்க போகுது நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டு வந்தீங்க அந்த கடினமான சூழ்நிலையில் இருந்தும் அதை சமாளித்து அமைதியான மனோநிலையில் இருந்து நம்ம மேலுக்கு வரணுங்கிறதுக்கு நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டு வந்தீங்க உங்கள் சூழ்நிலை எனக்கு புரிஞ்சு எனக்கு என்ன ஆக போகுது இதில் நீங்கள் ஃபெயிலானீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பேப்பரு இதை விட கஷ்டமாக திருப்பி இந்த பூமிக்கு திருப்பி வர வேண்டியிருக்கும் வேற ஒன்றும் இல்லை யார் நானாக வாழப் போகிறேன் நீங்கள் தான் வாழ போகிறீங்க ஸோ அதனால் சூழ்நிலையை எதிர்கொண்டு சரியாததுக்கு உண்டான ஒரு மனப்பாங்கோடு இருந்து கடந்து அமைதியான மனோநிலையில் போகிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் போகும்பொழுதும் வெ வெறுக்கு வெறுக்குன்னே போனோம்னால் அப்புறம் ஒரு அர்த்தமும் இல்லை சரிங்களா ஸோ பிரிவு அப்படிங்கிறது வந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு விஷயம் அப்படின்னு நடக்குது அதற்கொரு காரணம் முந்தைய பதிவில் நம்ம பார்த்துருந்தோம் பட் எல்லா நேரத்துலேயும் அது வந்து உண்மையான ஒரு இதாக மாறுறதில்லை அப்போ அதை நம்ம வந்து நம்ம நம்மளுடைய டெஸ்ட்டை நமக்கு நாமே வச்சுக்கிட்டு டெஸ்ட்டில் பெயில் ஆகிட்டோம்னு அர்த்தம் பட் இனிமே அவரவர் ஒரு சூழ்நிலையை திருப்பும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முற்படுவீங்க அதுதான் திரும்ப சொன்ன மாதிரி எங்கிட்ட சொல்லி ஒரு யூஸும் கிடையாது நீங்கள் எது சரியோ நீங்கள் பார்த்து கரெக்டாக முடிவு பண்ணி எடுத்துக்க வேண்டும் ரைட் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு புரிஞ்சு வந்துருக்கும் இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு என்ன சண்டே தானே கியூவெண்டியில் சந்திப்போம் இல்லை சண்டே இல்லை சாட்டர்டே நாளைக்கு வரதோ ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இருந்தால் நான் உங்க இடத்துல இருந்து என்ன பண்ணி நன்றி வணக்கம்